தங்கப்பதக்கம். 1974 ஆண்டு வெளியான இந்த படத்தில் சிவாஜி கணேசன், கே ஆர் விஜயா, ஸ்ரீகாந்த் மற்றும் சோ ஆகியோர் நடித்திருந்தார்கள். இந்த படத்தை பி மாதவன் இயக்கியிருந்தார். சிவாஜி புரொடக்ஷன்ஸ் இந்த திரைப்படத்தை தயாரித்திருந்தார்கள். இயக்குனர் மகேந்திரனின் கதை வசனத்தில் உருவான 2:1 என்ற நாடகத்தை நடிகர் செந்தாமரை அரங்கேற்றி வந்தார். இந்த நாடகத்தின் வெற்றியை கேள்விப்பட்டு சிவாஜி கணேசன் நேரில் பார்த்து படமாக தயாரிக்க முன்வந்தார். நாடகத்தில் சிறு சிறு மாற்றங்கள் செய்து பி மாதவன் இயக்கத்தில் தங்கப்பதக்கம் உருவானது. சிவாஜி புரொடக்ஷன்ஸ் சார்பில் வியட்நாம் வீடு படத்திற்கு பின் தயாரிக்கப்பட்ட 2வது படம் இது. நீதிக்காக தன் மகனையே கொன்ற மனுநீதி சோழன் கதைதான் இப்படத்தின் கரு. கடமை தவறாத எஸ்பி சௌத்ரியாக சிவாஜி கணேசன் அதிகம் மிடுக்கு காட்டியிருப்பார். அவரது மகனாக ஸ்ரீகாந்த் நடித்திருப்பார். கணவனுக்கும் மகனுக்கும் இடையே அல்லாடும் கதாபாத்திரம் கே ஆர் விஜயாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அதையும் குறையின்றி செய்திருப்பார். சிவாஜி கணேசனுக்கு இப்படத்தில் டூயட் கிடையாது. சோ இரட்டை வேடங்களில் நடித்து அரசியல் வசனங்களால் அதகலம் செய்திருப்பார். இப்படம் பங்காரு பதக்கம் என தெலுங்கில் டப்பிங் செய்யப்பட்டு 50 நாட்கள் ஓடியது. மேலும் இதே படம் என்டிஆர் நடிப்பில் கொண்டையண்டி தொங்கா என ரீமேக் செய்யப்பட்டு வெற்றி பெற்றது. சென்னை சினிமா ரசிகர் சங்கம் சார்பாக 1974 சிறந்த படமாக தங்கப்பதக்கம் தேர்ந்தெடுக்கப்பட்டது. அந்த ஆண்டு வெளியான படங்களில் மாபெரும் வெற்றி பெற்றது இப்படம் மட்டுமே. எம்எஸ் விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசன் வரிகளில் சோதனை மேல் சோதனை உட்பட அனைத்து பாடல்களும் ஹிட் அடித்தன. பின்னாட்களில் போலீஸ் கதாபாத்திரங்களில் நடித்த அத்தனை நடிகர்களிடமும் எஸ்பி சௌத்ரியின் பாதிப்பு இருக்கும். அதுதான் சிவாஜி கணேசன்.